வெல்கம் டு குஜி ஃபுட்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம கேரமல் ரவா புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஜூசியா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வழக்கமா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 400 ml பால், 50 g சர்க்கரை, 3 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதனோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். இன்னொரு 50 g சர்க்கரை கேரமல் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் 50 g சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கேரமல் செய்கிறதுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நிறைய பபிள்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து கேரமல் வந்து எந்த கலரில் இருக்குன்னு நமக்கு தெரியாது, டக்குன்னு தீஞ்சிடும், அது வந்து ரொம்ப கசக்கும். ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கேரமல் செய்யுங்க. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க, மோல்டு இல்லைனா ஒரு லஞ்ச் பாக்ஸ் எந்த ஷேப்பில் வேணால் எடுத்துக்கோங்க. நான் இந்த ஷேப்பில் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண கேரமலில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை ஒரு சைடில் வச்சிடலாம். நம்ம கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு இதில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நம்ம 50 g சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னமும் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்க்கரை வேணும்னு நினச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு விஸ்க் வச்சு. இப்போ நீங்கள் 3 ஸ்பூன் ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணலன்னா கட்டி கட்டியாக அங்கங்கே பிடிச்சிக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இப்போ வந்து திக்னஸ் ஆகிடும். ஸோ இதை மாதிரி விஸ்க் வச்சு, இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா திக்னஸ் ஆகிடும், சீக்கிரமாகவே திக்னஸ் ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிடும். இப்போ நம்ம இதை கேரமல் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மோல்டில், இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம் ஃபுல்லாக. இதை ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றிடலாம். இப்போ நீங்கள் ஒரு, இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுடுங்க. நான் வந்து இந்த குக்கரில் வைக்கிறேன். நீங்கள் இட்லி குண்டானில் வைக்கலாம், இல்லைனா ஒரு வானலில் வைக்கலாம், இதில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த குக்கரில் வச்சு வைக்கிறேன். நான் ஒரு பிளேட் போட்டு மூடிக்கிறேன். நான் குக்கர் மூடி போடல, பிளேட் தான் போட்டு மூடுறேன். ஒரு 20 மினிட்ஸ் வேகட்டும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் டூத் ஸ்டிக், இது வெந்துருச்சா வேகலைன்னா இப்போ நீங்கள் இதை செக் பண்ணக்கூடாது. இப்போ இதை நீங்கள் ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதை நீங்கள் சர்வ் பண்ணணும். நான் 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக ஜூஸியாக
மேல கேரமலா வந்திருக்கு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் இங்க நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்